जयपाल जी आप मुनियों के रुक जाओ भगवान इनके हाथों को देख काटना उपकरण அப்படியே கை வச்சுங்க அவ்வளவுதான் அதான் எல்லாம் பார்த்து டிவியில பாத்தீங்கன்னா திருக்குறள் இந்தி ஆங்கிலம் தமிழில் நான் வெளியிட்டிருக்கிறேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெகமோகன் அவர்களுடைய கூட ஒரு நாள் கொடுத்திருக்கேன் சக்கரவர்த்தி அவருடைய உரை முன்னுரை இருக்கிறது யார் உங்களுக்கெல்லாம் முன்னாள் குடியரசுத்தலைவர் ராதாகிருஷ்ணனை பற்றி தெரியும் ராதாகிருஷ்ணன் சென்னை மாநில கல்லூரியில் தத்துவத்துறையில் தலைவராக இருந்தார் அவருக்கு முன்னாலே அதே துறையில் தலைவராக இருந்தவர் தான் சக்கரவர்த்தி அவர் ஆங்கிலத்திலே ரிலிஜன் ஆஃப் அயோத்தியா என்ற நூல் எழுதியிருக்கார் அந்த நூலில் எப்படி மேலை நாட்டு சமயங்கள் இந்திய நாட்டிலே தோன்றிய சமயங்கள் அனைத்தையும் ஆராய்ச்சி செய்து ஜெயினம் அறிவியல் ரீதியான சமயங்களை நிரூபித்திருக்கார் ஏனென்றால் சமணம் உலகத்தை ஆண்டவர் படைத்தான் என்று ஒத்துக்கொள்வதில்லை இரண்டாவது நம்முடைய ஆன்மாவும் பரமாத்மாவுடைய ஆன்மாவும் ஒன்றுதான் வஸ்துவிலும் குணத்திலும் பரியாயத்திலும் மாறுகிறது பரியாயத்தில் மாறுகிறது என்று சொன்னால் எப்படி சூரியனை மேலம் மறைக்கிறதோ அப்படி மறைந்திருக்கிறது இந்த மேகத்தை விளக்க வேண்டியது நம்முடைய முயற்சியால் தவத்தால் உபவாசம் போன்ற கடுமையான செயல்களால் செய்ய வேண்டும் அதனாலே அதை செய்துவிட்டோமானால் எல்லோரும் நிறையனாகலாம் என்றுதான் ஜெயின சித்தான் அது என்ன சொல்வது தனி மனிதனை முன்னிலைப்படுத்தி அவனும் இறைவனாகலாம் என்று சொல்லுவதால் நான் அடிக்கடி குறிப்பிடுவார்கள் கூட்டங்களிலே
ஆன்மீக தோட்டத்தில் குத்த ஒரே பிரிய மரியாதை மலர் சமாளப்பட்டுள்ளது. பங்குபோது அது கால் போக ஒரு சின்ன மீன் இருக்கான், அது பார்க்கலாம். பெரிய முதல் புத்தி இல்லை, நான் இருந்தால் எல்லாத்தையும் சாப்பிட்டு கடைசியை காட்சி இந்த எண்ணத்தால் அந்த சிறிய மீன் ஏழாம் கலகம் சென்றது சாத்தியம் சொல்கிறது. எண்ணத்தின் மரத்துக்கு மாசாக அனைத்து இந்த பேராசிரியர் சக்கரவர்த்தி தக்கை பெரியார் தெரியும்ழிவிடுவாங்க. மூணு முறை ஏன் வாழ வரும் கோயில்ல நன்மத்திக்கை நெஞ்சான நல்லொழுக்கம். இப்போ ஆதிசங்கர் அத்வைதம் ஒரு சித்தாந்தத்தை சொன்னாங்க. சித்தாந்தம் என்ன சொல்றாரு, அவித்யா போனா அவன் பாட்டை கிடைக்கும். அவித்யா என்ன, அஞ்ஞானம். அது நன்யானத்துக்கு எதிர்ப்பு எதிர்ப்போம். அப்புறம் நிதிஷ்டாந்தம் வைணும் ராமானுஜருக்கு, அதுல என்ன சொல்றாரு, கடவுள்கிட்ட புண்டா சரணனை முழுமையான பிரபுத்தி மார்க்கம் முழுமையான சரணாகதியாக அனுபவப்பட்டிருக்கான். சரணாகதியா என்ன, முழுமையான நம்பிக்கை இருந்தது. புத்தன் தான் சொல்றான் அஷ்டாங்க மார்க்கம் நல்லொழுக்கம் தான் மோட்ட நினைக்கிறேன். அப்போ நல்லறிவு நஞ்ஞானம் நன்னம்பிக்கை நல்லொழுக்கம் மூணு நாலு சொல்லணும். ஒவ்வொன்றே இருக்குதான் அவங்க சொல்றாங்க. அதனால சரணம் ஒரு முழுமையான மரமே இல்லை, ஒரு வாழ்க்கை முறை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றினால் நல்லது. தான் ஒரு பெரிய அறிஞர், இங்கிலாந்தில் இருந்தான். அவங்க காய்கறி உணவு தான் சாப்பிடும். அப்போ இங்கிலாந்து இருக்கிறவங்க போய் அவரை கேட்டாங்க, இல்லையா காய்கறி உணவு சொன்னாங்க, ஐ டு நாட் வாண்ட் மை ஸ்டமக் டு பீ தி கிரேவ்யார்ட் ஆஃப் பேர்ட்ஸ். என்னுடைய வயிறு பறவைகள் விலங்குகளுக்கு சுடுகாடாக இருப்பதை நான் வெளிப்படுத்தேன். சுடுகாட்டமான தீங்க வைத்திய சுடுகாட்டம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான். அதே மாதிரி பெற்ற தசம் ஒரு பெரிய தத்துவம் ஞாயிறு. அவன் சொல்லுவான், உலகத்திலே எந்த சம்பவமும் முன்னாலே திட்டமிட்டபடி நடக்கிறது, பிரித்திட்டமிட்டு சொன்னான். அதையும் தரபத்த பரியாயம் அனைத்தாந்தவாதம்னு சொல்கிறோம். தெய்வம் மூணு கருத்துவம் முக்கியமாக அகிம்சை அப்பரிக்கிறம் அனைக்காந்தம். அனைக்காந்தம் தான் இந்த அனைக்காந்தவாதம் தான் இருபதாம் நூற்றாண்டின் தலை சிறந்த விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் கண்டுபிடித்த EC = MC² அந்த